பார்க்கறதுக்காக நாங்க அடிக்கிற மருந்தே வந்து மீன் அமினோ அமிலம் தேமர கரைசலம் தான் அடிக்கிறோம். மாமரத்துக்குள்ள ஊடு பயிர் பண்ணும் போது இதுல வர்ற பூச்சிகள் வந்து மாமரத்துக்கு எஃபெக்ட் பண்ணும். காய் காய்க்க வரைக்கும் இதுக்கு தண்ணி இருக்கக்கூடாது. மாம்பழத்துக்கு சீசனுக்கு வரும்போது அதுக்கு ஈரம் இருக்கக்கூடாது. மூணாவது வருஷத்துல தான் வந்து கவாத் பண்றதுக்கு ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வந்து செப்டம்பர் அக்டோபர்ல கவாத் பண்ணிடணும். தண்ணியில வந்து லாபங்கிறது அடுத்த கட்டம் தன்னிறைவு. முதல்ல இயற்கை விவசாயத்தை வியாபார நோக்கு போகக்கூடாது. நீ முதல்ல என்ன பண்ண போற? அல்போன்ஸா, பங்கனப்பள்ளி, மல்கோவா, நீலம், செந்தூரம், கிட்டத்தட்ட 11 வெரைட்டி இருக்குள்ள. 11 வெரைட்டி இருக்கு. இந்த ரகம்லாம் வச்சு எவ்வளவு நாள் ஆகுது? இதெல்லாம் 5 இயர்ஸ் ஆச்சு. 5 இயர்ஸ் வந்து ஏறத்தால போன வருஷம் கொஞ்சம் ஈல்டு எடுத்துட்டோம். இந்த வருஷம் ஈல்டு நல்லா இருக்கும். ஏன்னா சீசன் இல்லாதனால நமக்கு இல்லை. இனிமேல் தான் பூக்கா பண்ணோம். இனிமேல் தான் பூக்கும். இதுக்கு வந்து பூக்கிறதுக்காக நாங்கள் அடிக்கிற மருந்தே வந்து மீன் அமினோ அமிலம் தேமர கரைசலம் தான் அடிக்கிறோம். அதுக்காக நாங்கள் அடிக்கிற மீன் அமினோ அமிலம் காய் நல்லா தேமர் கரைசலம் காய் நல்லா பிடிச்ச ஒரு பாடு. அந்த இதில் வந்து எதுவும் பூச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த 3G கரைசல் அடிச்சுட்டோம். அப்போ வந்து பூ கொட்டாது. நல்லது தேமூர் கரைசல் அடிக்க வரைக்கும் பூ கொட்டாது. மீன் அமினோ அமிலம் அடிக்க வரைக்கும் பூ நல்லா போகும். ஓகே. இதில் வந்து உரம் போட்டு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இனி மூடாக்கு முறையில் வச்சுருக்கேன். இனி வந்து தண்ணி விடக்கூடாது. எதனால தண்ணி விட இல்லை? இனிமேல் வந்து காய் காய்க்க வரைக்கும் இதுக்கு தண்ணி இருக்கக்கூடாது. மாம்பழத்துக்கு சீசனுக்கு வரும்போது அதுக்கு ஈரம் இருக்கக்கூடாது. அதுக்கான காரணம் பூ கொத்துரும். பூ கொட்டுறதுனால பூ கொட்டிடும். அதனால அது வேண்டியது இல்லை. சரிங்க. இப்போ இன்னொரு சந்தேகம், பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சோத்து கத்தாழை வச்சுருக்கேன். அதுக்கான காரணம் ஐயா? சோத்து கத்தாழை வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அது கூலிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சந்தன மரமெல்லாம் வைக்கும்போது சுற்றி சோத்து கத்தாழையோ இந்த கீரையோ வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த சந்தன மரத்துக்கு கூலிங் இருந்துக்கிட்டு இருக்கணும். அதனால இந்த மாதிரி சோத்து கத்தாழை வச்சுருக்கோம். ரொம்ப டிசைன் பண்ணி அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. சுத்தி ஒரு 5-4 வச்சிருக்கீங்க? 4 வச்சிருக்கோம். இதுலயும் ஊடு பயிர் பண்ணுவீங்களா? இதுல ஊடு பயிர் பண்ணா அவ்வளவா சக்சஸ் ஆகாது. காரணம் நிழல் ஜாஸ்தி. ஆமா. அடுத்தது இதுல ஊடு பயிர் பண்ணனா மாமரத்துக்குள்ள ஊடு பயிர் பண்ணும் போது இதுல வர்ற பூச்சிகள் வந்து மாமரத்துக்கு எஃபெக்ட் பண்ணும். ஓ, அந்த ஊடு பயிரில் வர பூச்சிகள் அதனோட தாக்குதல் வந்து மாமரத்துக்கு இதாயிரும். அதனால அதை வேண்டாம் அப்படின்னு. சரிங்கய்யா. இப்போ இந்த மாமரம் பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குமா அதிகமாக இருக்கும்? கம்மியாக இருக்கும். அதாவது கரெக்டாக ஒரு தடவை கவாத்து பண்ணி மெடிசன் வச்சு எல்லாம் பண்ணிட்டா மாமரத்துக்கு வந்து கம்மியாக இருக்கும். பராமரிக்கிற முறைகளில் தான் இருக்கும். பராமரிச்சுட்டு வந்தால் நல்ல ஈல்டு இருக்கும். டேஸ்ட் இருக்கும். பழங்க ஆர்கானிக்கில் இருக்கிறதுல நம்ம போட்டு வைக்கிறதுல டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ கவாத்துன்னு சொன்னீங்க, அது நம்ம கரெக்டாக எந்த பீரியடில் பண்ணணும்? ஏறத்தாழ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபரில் கவாத்து பண்ணுவோம். இல்லை, கண்ணு வச்சு எத்தனாவது நாள்? கண்ணு வச்சு உங்களுக்கு கிட்டத்தட்ட 3வது வருஷத்தில் தான் வந்து கவாத்து பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வந்து செப்டம்பர் அக்டோபரில் கவாத்து பண்ணிடணும். கவாத்து பண்ணிட்டால் மரங்கள் வந்து வெளிச்சம் நல்லா இருந்ததுன்னா பூ நிறைய எடுத்து நல்லா காய்க்கும். அந்த மாதிரி பண்ணணும். இது வந்து மரத்திலே வந்து பழுக்க வச்சிடறேன்னு சொல்கிறீங்க? ஏறத்தாழ மரத்தில் முகக்காய் மாதிரி ஆகிடும். ஏன்னா அது கீழே விழுந்தா அப்புறம் வேஸ்ட் ஆகும். கீழே விழுகிறது இல்லை, கரெக்டாக அந்த பழுத்தவொடனே அறுவடை பண்ணுறீங்க? நீங்கள் பழுத்தவொடனே தெரியும், நம்மளே அறுவடை பண்ணிக்கலாம். அதில் பாதி காட்டி அணில் காட்டி கொடுத்துருவாங்க. இந்த பழுக்கறக்கு ரெடியாக இருக்குது இந்த காய். அணில் வந்து கடிச்சதுன்னா உடனே எடுத்துடலாம். அணில் நிறையா சாப்பிட்ருப்பாங்க, போடுவாங்க, அதை எடுத்துக்கலாம். அதான் நான் சொன்னேன், அவங்க சாப்பிட்டது போக தான் எங்களுக்கு மிச்சம். அந்த மாதிரி. சரிங்க. இப்போ இந்த மாமரம் வந்து நம்ம ஒருங்கிணைந்த பண்ணல வச்சா லாபமாகவும் இருக்கும், ஒரு சாப்பிட்றதுக்கான. இல்லைங்க, உங்களுக்கு என்னென்னா லாபம்ங்கிறது வந்து அடுத்த கட்டமாக வச்சுக்கோம். பண்ணையில் வந்து லாபம்ங்கிறது அடுத்த கட்டம். தன்னிறைவு முதல்ல நமக்கு வந்து தன்னிறைவு அடையணும். நமக்கு என்ன தேவையோ அது தன்னிறைவு அடைகிறதுக்கு என்ன தேவையோ ஒருங்கிணைந்த பண்ணையில் பண்ண முடியும். நமக்கு தேவையான காய்கறிகள் நம்ம டேஸ்ட்டுக்கு பண்ணுறது, அதை மற்றவங்க லாபம்ங்கிறது எப்படின்னா வியாபார நோக்கில் பண்ணுறது. முதல்ல இயற்கை விவசாயத்தை வியாபார நோக்குக்கு போகக்கூடாது. நீ முதல்ல என்ன பண்ண போகிற? இப்போ ஒன்றும் இல்லை, சாதாரணமாக ஆர்டினரியாக நெல் வந்து விளைஞ்சி வர்றதை நீங்கள் சாப்பாடு செஞ்சு வச்சிங்கன்னா காலையில் இருக்கிற சாப்பாடு சாயங்காலம் தண்ணி விட்டுரும். தண்ணியை ஊற்றி கரெக்டாக வைக்கல, இல்லை பிரிட்ஜில் வைக்கலன்னா நசன் நசன் போயிடும்.
ஆனால் இயற்கையில் விளைஞ்ச நெல் ரெண்டு நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும். அதனோட தண்ணி ஊற்றி வச்சு சாப்பிட்டா இந்த நீராகாரத்தினோட டேஸ்டே வேறு. நீராகாரத்தை டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். காரணம் ஆர்கானிக், அந்த காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே எருப்பு ஆர்கானிக் இது செயற்கை உரம் போட்டு பண்ணினாங்க? அப்போ கிடையாது, செயற்கை உரம் கிடையாது. பசுமை புரட்சின்னு சொல்லி போட்டு செயற்கை உரத்தை கொண்டு வந்து போட்டு வீண் பண்ணி போட்டாங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு பசுமை புரட்சிங்கிறது என்ன, நமக்கு உணவு பற்றாக்குறை வருது, அந்த பற்றாக்குறை போகிறதுனா வேகமாக பண்ணணும், உடம்புக்கு சரியில்லை என்ன பண்ணுறோம், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், ஆக்சிஜன் கொடுக்குறாங்க, ட்ரிப்ஸு கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அது வந்து எமர்ஜென்சிக்கு. ஆனால் எப்போ பார்த்தாலும் ஆக்சிஜனும் ட்ரிப்ஸுமே போட்டிருந்தா அந்த உடம்பு எடுத்துக்காங்க. இப்போ நம்ம மக்கள் அதைத்தான் பண்ணுறாங்க. சரியில்லாதப்போ நீ அது போட்ட மேலே வந்துச்சு. ஆனால் நல்லா இருக்கிறப்பமும் அதையுமே போட்டு நிலத்துக்கு எடுத்துக்கிட்டு இருந்தா தவறு எங்கன்னு தெரியுதா? பசுமை புரட்சி வந்தது ஓகே, அந்த நேரத்தில் கொண்டு வந்து பண்ணினீங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதையவே பிடிச்சி தொங்கிட்டு இருந்ததுன்னா நிலம் எதுக்காக இருந்தது? நிலம் கெட்டு போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சாப்பாட்டுக்கு ஒன்றுமே இருக்காது. அடுத்தது அதை சாப்பிட்றது போனால் பாய்ச்சனாக மாறும். நீங்கள் அப்போல்லாம் எங்கள் காலத்தில் நான் சொல்கிறேன், டாக்டர்கிட்ட போச்சுன்னா பார்த்து கொடுத்து இந்த ரெண்டு நாளைக்கு மாத்திரையை சாப்பிடுவாங்க, முடிஞ்சு போகும். இப்போ அப்படி இல்லை, போன உடனே அவர் கேட்குறாரு நம்மக்கிட்ட என்ன வியாதின்னு. அவர் அனலைஸ் பண்ணுறது கிடையாது, நம்மக்கிட்ட கேட்குறாரு. நம்மக்கிட்ட கேட்டு என்ன பண்ணுறாரு, ரெண்டு நாளைக்கு இந்த மருந்து சாப்பிடுங்க, அப்புறம் வாங்க. அப்போ போகிறப்போ ஒரு கன்சல்டிங் ஃபீஸ், இந்த ரெண்டு நாளைக்கு கொடுக்குற மருந்து எஃபெக்ட் ஆகி வீணாக போகுது, மறுபடியும் ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படுது, அதுக்கு என்ன பண்ணுறது? அதனால தான் இயற்கைக்கு போங்கன்னு எல்லாத்தையும் சொல்கிறது. ஆனால் இப்போ நிறைய பேர் பெரும்பாலும் மாறிட்டு வராங்க. மாறணும், மாறினா தான் முடியும், இல்லைன்னா நிறைய டாக்டர் தான் ஜந்திக்க வேண்டியது வரும். சரிங்க, நீங்களும் தொடர்ந்து இயற்கை விவசாயம் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துறாங்க. தேங்க்யூ.